வனமுறை கடவுளோரும் டிவி நீர் கிருஷ்ணா அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசிப்பாளன் முப்பதாம் தேதியிலிருந்து அஞ்சாம் தேதி வரை இப்படி இருக்க போகுது ஸோ எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு ராசி ரெண்டுத்துக்கு நடுவில் வந்து ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கணும் ரொம்ப ரொம்ப சிறப்பு உதாரணத்துக்கு மகர லக்னம் பிருச்சிக ராசின் போது மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுவும் உங்களுக்கு தசா புத்தி அந்தரங்கள் இதையும் எழுதி நோட் பண்ணி வச்சுட்டு அதையும் லிங்க் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் தான் உண்மையான விஷயம் ஸோ இந்த வீடியோட டிப் ஆஃப் தி வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் துலாம் ராசி ஸோ துலாம் ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் உங்களோட ராசி பதினொன்று இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சு சுக்கரனும் ஒரு பரிவர்த்தனை வரும் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது பட் நல்ல லாபங்கள் நல்ல வருமானங்கள் கண்டிப்பாக இருக்கும் யாரெல்லாம் வந்து லக்னமாக வந்து சுக்கர தேசை புத்தி அந்தம் நடக்கணும் சூரிய தேசை புத்தி அந்தம் நடக்கணும்னு ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நல்லாயிருக்குமா சார் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ நல்ல ஃபன்னாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புலாம் பாதகாதிபதி இது வந்து என்னென்னா பரிவர்த்தனையில் வந்து ஒரு சின்ன விஷயம் என்னென்னா உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதி பதினொன்று இருக்குது ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் எட்டாம் அதிபதி பதினொன்று அந்த லாட்டரி டிக்கெட்டு திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ நீ கூட ஒரு பேப்பரில் பார்த்தேன் கீழே விழுந்திருக்குங்க ஒரு லாட்ரி டிக்கெட்டு அது வந்து ஒரு ஆட்டோ டைவர் கைகளை கிடச்சிருக்கு அது ஒரு கோடி ரூபா பரிசு எப்படி இருப்பாருங்க ரொம்ப ஃபன்னாக இல்லை கீழே கடந்த லாட்டி டிக்கெட் ஒரு கோடி அவர் காசு கொடுத்து கூட வாங்கலை அவர் ஃபோட்டோடு போட்டுக்கா அவர் சிரிச்சுட்டு இருக்கிறாரு அவர் போஸ் கொடுத்துருக்காரு ரொம்ப சந்தோஷமாகது ஸோ இதுதான் அதிர்ஷ்டம் இதுதான் விபரீத ராஜோகன்றது ஸோ கீழே விழுந்துக்கிற லாட்டரி டிக்கெட்டுக்கு ஒரு கோடி ரூபா வாங்கணும் ஒரு ஆட்டோ மாதிரி வந்து உங்களுக்கு மதர்ஷங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கனால ஜாலியாக வந்து ஒரு சின்ன லாட்டி டிக்கெட்டோ இல்லை ஏதாச்சும் வராத கடன் ஏதாவது துட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப நாளாக டாச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பயப்பில்ல கண்ணில் மாட்ட பாட்டினா கொஞ்சம் பிடிச்சிங்கன்னா காசு வரதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பு இரண்டாம் அதிபதி வந்து ராசியிலேயே இருக்கும்போது குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுறது குடும்பத்துக்கான ஒரு சில விஷயங்கள் பட்டம் தான் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் நண்பர்களால் வந்து சின்ன சின்ன மனக்காயங்கள் பயப்பில் வந்து எங்கேனாச்சும் கூட்டு போயிட்டு கவுத்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுனால நண்பர்களை நம்பி எங்கேயும் போயிடாதீங்க புரியும் நினைக்கிறேன் ஸோ யாரெல்லாம் வந்து நிறைய நண்பர்கள் வேறு மாதிரி நண்பர்கள் இருக்கவங்களாம் வந்து உஷாராக இருந்துக்குங்க பார்ட்டிலாம் உஷாராக இருந்துங்க எங்கெல்லாம் ரொம்ப லாங்லாம் போய் மாட்டிட்டிங்கன்னா ஒரு தவறுந்து வர முடியல சார் அங்கேயே படுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை கொண்டு வந்துடுவாங்க புரியுதுன்னு நினைக்கிறாங்கனால கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க இரண்டாம் அதிபதி வந்து குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும் ஸோ அது வந்து நல்லது தான் ஸோ குடும்பத்துக்காக செலவு பண்ணுறதோ ஒரு சுப நிகழ்ச்சியாக செலவு பண்ணுறதோ வந்து நல்ல விஷயங்கள் தான் குடும்பத்திற்கு ஒரு திருமணம் சார்ந்த உறவுகளுக்கோ திருமணம் சார்ந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளான சில விஷயங்கள் கண்டிப்பாக நடப்புறக்கான இவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குது மூன்றாம் அதிபதியான குரு ஸோ மூன்றாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா மூன்று ஆறாம் அது ஏழு இருக்குது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி புதிய ஒப்பந்தங்கள் ஒப்பந்தங்களில் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நல்லாயிருக்கு ஒரு இடத்துல வந்து லோன் சப்ளை பண்ணிங்கன்னா லோன் கிடைப்பதற்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க சோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி வந்து ஐந்தில் இருக்குது சோ நான்காம் அதிபதி வந்து ஐந்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கிறதுக்கான கணாங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது சொத்துக்கள் விற்காமல் இருக்குன்னா கூட அந்த விற்று அதனால் வந்து ஒரு லாபங்கள் வருதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ தாயா தாயா சார்ந்த உறவுகள் தாயார் சார்ந்த சொத்துக்களாலும் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது என்னென்னா சனி வக்கரமாக இருக்கலாம் கொஞ்சம் டிலேடாக வர மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க ஐந்து ஸோ நான்காம் மதி இனிமேல் நான்காம் ஐந்தில் இருக்கும்போது குழந்தைங்க கொஞ்சம் படுத்தோம் பிடிவாதம் பண்ணோம் எனக்கு வேணும் இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ பிடிவாதம்னால் வந்து என்னை பொறுத்த நிறைய குழந்தைகள் சில சில வீட்டில்லாம் பார்த்திங்கன்னா சவுரெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பிளாஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க பசங்கள் ஃபுல் பார்த்துருக்கீங்க ஸோ இங்க அடிக்கிறது அந்த அவங்க ரூமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக மாற்றிடுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து சேட்டைகள் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த பசங்கள் டூன் ஒரு பணம் வந்தது பார்த்தீங்களான்னு தெரியல ஸோ ரொம்ப சுப பணம் ஸோ பாருங்கள் அந்த மாதிரி சுட்டித்தனமான குழந்தைகளுடைய அட்டகாசங்கள் அதிகமாக இருக்குன்றதுதான் உண்மையான விஷயம் வளர்ந்த பிள்ளைக்கு அப்போ என்னக்கா பண்ணும் அப்படின்னா அது வேறு ஏதாவது பண்ணணும் என்னத்த சொல்கிறது வளர்ந்த பிள்ளைக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதா ஏதாவது பண்ணும் அதனால் ஒரு டென்ஷன் வரும் அவ்வளோதான் எதாவது செலவழிக்கணும் சுவேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி ஏழில் ஸோ அறாமதிபதி ஏழில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் கிடைப்பதற்கான ஆகும் ரொம்ப சிறப்பாக அதே நேரத்தில் ஆறில் ராகு இருக்கும்போது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது ஸோ யாராச்சும் ஃபாரின் போகணும்னு நினச்சிருந்தோம்னா இப்போ வந்து ட்ரை பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் வந்து தலா லக்னமாகது ராகு திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்கள்தான் வெளிநாடு பிரயாணங்கள் போவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதில் வந்து கண்டிப்பாக கிடைக்கணும் கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு அது மட்டும் புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கும் இது வந்து கண்டிப்பாக வெளிநாடு போவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு துலா லக்னமாக இருந்து அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஏழு ஸோ ஏழாம் அதிபதி வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கணவன் ரொம்ப நாள பொண்ணு கடைகளையும் தேடிட்டு இருக்கும் பாசு அப்படின்னா இப்போ தான் உடனே வந்து பொண்ணு வந்து உங்கள் மடியில் உட்காந்துருக்கான யோகங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக பொண்ணு கிடைச்சிருங்க ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ திருமணம் சூப்பர் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக நடப்பதற்கான ஆய்வு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகு அங்கேருந்து போயிடுச்சு ஸோ அதனால் வந்து ராகு தோஷங்கள் எல்லாமே நீங்கி ஓரளவு நல்ல ஒரு விஷயங்கள் நடப்பதற்கான ஆய்வு ரொம்ப நல்லாவே இருக்குது இதில் வந்து செவ்வாய் வந்து உங்கள் ராசியிலே இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு லைஃப் பார்ட்னர் வந்து நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பதற்கான ஆய்வு ரொம்ப நல்லா நல்லா இருக்குது புது வரவுகள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க எட்டாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும்போது நான் முதலே சொன்னோம் விபரீத ராஜோகம் ஓகேங்களா விபரீத ராஜோகம்னா திடீர் லாட்ரி திடீர் ஒரே நாளில் கோடிஸ்வரான ஒரு கதையெல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் நிறைய அடைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியும் ராசியிலே இருக்கும்போது அப்பா பசம் அந்த உறவுகள்லாம் நல்ல லாபங்கள் அப்பாவுக்கு உங்களுக்கும் ஆகலைங்க இந்த மனுஷன நன்னு ரெண்டாலே எனக்கு பத்திக்கிட்டு வருதுன்னு சொல்லிட்டு இருந்தோங்களாம் இப்போ அப்பாக்கிட்ட கொஞ்சம் சுமூகமாக அப்பா ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்கள்கிட்ட வந்து பேசுவதற்கான வைக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும் மற்றபடி அப்படியே லாபம் பெரிய லாபங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஸோ நல்ல லாபங்களோடு சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கும்னா ஒன்றுமே இல்லைங்க பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை கொடுங்க கண்டிப்பாக அடுத்த லெவல் போடுறதுக்கான வைக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் ஆஃப் த வீக் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கால விரயம் ஸோ நிறைய பேர் வந்து பார்க்குற வியூவர்ஸ்காக தான் ஸோ நம்ம வந்து டெய்லி வந்து டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய பேர் பார்க்குறது உண்டு இந்த மாதிரி சந்திராஷ்டமம் இருக்குது சார் அஷ்டமி நவமி இருக்குது சார் எனக்கு வந்து அஷ்டமாதிபதி தரிசனம் நடக்குதா சார் ஓ அஷ்டமா தர்சன் நடக்குதுன்னா வேலையை பார்க்கக்கூடாது என எல்லாரும் அசீகப்படுத்தினா சார் ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட வந்து ஃபோன் ஃபோனில் பேசிச்சு எனக்கு மட்டும் ஏன் சார் நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்ச்சு நான் சொன்னேன் என்னம்மா விஷயம் அப்படின்னா அவங்களாம் நல்லா இருக்காங்க சார் நான் தான் நல்லா இல்லை சார் அப்படின்லாம் பேசுகிறாங்க பட்டு அது என்னென்ன அவங்களோட காரணம் இத்தனைக்கும் அந்த பொண்ணு வந்து இன்ஜினியரிங் படித்த பொண்ணு எனக்கு ரொம்ப இருக்குது அந்த பொண்ணு நாலு மாதத்துக்கு முன்னாடி பேசி திருப்பி அதை பேசுவதை சொன்னேன் உனக்கு நாலு மாதத்துக்கு முன்னாடி சொல்லணேன் வேலை தேடி என்ன போய் வேணும் ஸோ அது மைண்ட் செட் நான் என்ன சொல்லுன்னா முதல்ல வந்து நம்ம தயாராகணும் ஸோ நம்ம வந்து நம்ம வந்து தயார்படுத்திக்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஸோ இதில் வந்து சந்திராஷ்டமம் ஃபர்ஸ்ட் வந்து சந்திராசிரமத்தை சொல்லிடுறேன் சந்திராஷ்டிரமங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வருங்க சந்திராசிரமங்கிறது ரெண்டரை நாள் வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்க முடியாது சந்திராசிரம எஃபெக்ட் பண்ணுறதுனா மிஞ்சி போனால் அஞ்சு மணி நேரம் தான் எஃபெக்ட் பண்ணும் அது சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்கும் போதே போயிடும் ஓகேங்களா படுத்து தூங்குறோம் இல்லையா நைட் அவர்ஸ் அதுலேயே முடிஞ்சு போயிடும் சில சந்திராஷ்டமங்கள் நம்ம வந்து அது தேவையில்லாமல் மண்டையில் போட்டு ஊட்டிக்கிறோம் சப்போஸ் சந்திராஷ்டமம் இருக்குது நான் ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது சார்னால் அது ஒன்றும் இல்லைங்க ஒரு பாட்டிலில் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சக்கரை போட்டு குளிக்கங்க குளிக்க வச்சுக்கோங்க லைட்டாக குளிச்சுட்டு நீங்கள் பாட்டு அந்த வயிற்றில் வந்து அந்த தண்ணி இருக்கணும் ஸோ அப்படின்னா அது சந்திராஷ்டிரமா எஃபெக்ட் பண்ணவே பண்ணாது இதுதான் பரிகாரம் ரொம்ப சிம்பிள் பாருங்க அதே மாதிரி அஷ்டமி நவமியில் வந்து நான் எதுவும் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னா அஷ்டமி நவமியில் வந்து சப்போஸ் வந்து ஒரு எம்டி வந்திருக்காரு அஷ்டமியில் தான் ஜாயின் பண்ணி ஆகணும் இன்னைக்கு தான் வந்து கழுத்து போடணும்னா நம்ம வந்து அவர்ட்ட ஒன்றும் பண்ண முடியாது அதுவும் எம்என்சி மணி நீங்கள் வந்து எதுவுமே பேச முடியாது ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்ன சார் பண்ணாது ஒன்றும் இல்லை விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைங்க துர்கைக்கு வந்து ஒரு வேலைக்கு ஏற்றிட்டு நீங்கள் பாட்டுக்கு அஷ்டமியில போய் சேருவேன் அஷ்டமிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதிரிகளை வெல்றதுக்கு வந்து சூப்பரான ஒரு இது பார்த்திங்கன்னா அஷ்டமி ஸோ அஷ்டமிலலாம் வந்து சில விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் அதனால் வந்து அஷ்டமியோ இதோ வந்து நாளை வேஸ்ட் பண்ணாதீங்க அதே மாதிரி வந்து சில பேர் வந்து ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நாலு நட்சத்திரம் சார் இன்னைக்கு வந்து என் பச்சி வந்து சார் படு சார் அதெல்லாம் இருக்குது படுபட்சி சரன்ஸ் படுபட்சின்றது முதல் முதல்ல ஆரம்பிக்கிறது தான் பார்க்கணும் இல்லையா எப்போதுமே அதையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது இன்றைக்கி படுபட்சி நான் எதுவும் செய்ய மாட்டேன் சாப்பிட மாட்டேன் தூங்க மாட்டேதான் இருக்கிறோம் ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது என்னை பொறுத்தவரை இன்றைக்கி என்ன வேலை வரணும் வேகமாக பண்ணிகிட்டே போயிட்டே இருங்க ஆவட்ட ஆவட்டம் விதைகிறது என் வேலை விதை போடுறது என் வேலை விதை போட்டு போயிட்டே இருங்க பின்னாடி போயிட்டு அது விதைச்சிட்டு இப்போ என் பிடிங்கி பார்த்துட்டிங்கன்னா என்ன செடி முளைக்கவே முடியாது புரியுது இல்லை ஸோ அதனால் வந்து நம்ம விதைக்கிறோம் இன்றைக்கி பொழுது வந்து ஒரு நிமிடத்தையும் நம்ம வேஸ்ட் பண்ணுங்கிறது வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ஸோ சந்திராஷ்டமி தண்ணி குடிச்சிங்கனாலே போதும் அஷ்டமிக்கு வந்து இது பண்ணிடுங்க ஸோ இது பண்ணாலே வந்து எல்லாமே இது மட்டும் இல்லாமல் ஒரு பிரார்த்தனை ஏன் பிரார்த்தனை பிரார்த்தனைன்னு வந்து டெய்லி சொல்கிறோன்னா அந்த பிரார்த்தனைக்கு வலு ஜாஸ்திங்க இறைவனை நீங்கள் ஃப்ரெண்டாக்கிறது தான் பிரார்த்தனையோட முழு அந்த ஒரு இன்டர்மேசி பாண்டேஜ் வித் பிட்வீன் காட் அண்ட் யூ அப்படிங்கிற மாதிரி தான விஷயங்கள் தான் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து நிறைய புத்தகங்கள் மூலியமாக பார்க்கலாம் பட் நீங்கள் உணர்ந்துருக்கீங்களானா என் பர்ஸ்னல் லைஃப்பில் நான் உணர்ந்துருக்கேன் இறைவனை மனதார உள்ளுகளை கொண்டாண்டிங்கன்னா எவனாலையும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது எவ்வளோ பெரிய தவறு நடக்கும்போது அழகாக ஆண்டை வந்து காப்பாற்றுறதை நான் பார்த்துருக்கேன் ஸோ அதனால் வந்து இறைவனை வந்து நம்ம வந்து குழந்தையாக பார்க்கலாம் அம்மாவை பார்க்கலாம் ஏன் உங்கள் ஃப்ரெண்டாக பார்க்கலாம் ஆ ஏன்னா வந்து நான் வந்து இறைவனை எப்படி எங்கள் அம்மாவை பார்ப்பேன் அந்த கோயிலுக்கு போகும்போது நான் நான் உள்ளே போகும்போது எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே போவேன் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு அந்த ஒரு இன்டர்மேசி பாண்டேஜை கொண்டு வாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் லைஃப்பில் என்ன மேஜிக் நடக்கிறது அதனால் வந்து நேரத்தை வீணாக்காதீங்க ஏன்னால் வந்து வாழ்க்கைங்கிறது வந்து முந்நூற்றறுபத்தஞ்சு நாள் இன்டூ ஒரு எழுபது வருஷம் வாழ்வீங்களா எழுபது வருஷம் போனீங்கன்னா ஒரு இருபத்தெட்டாயிரம் நாள் வரும் ஆல்ரெடி முக்கால்வாசி போயிடுச்சு இன்னும் பாதி தூக்கத்தில் போக போகுது மீதி இரு தௌழ நாள் தான் அதனால் மேக்ஸிமம் நம்ம வந்து லைஃப்பை ஹாப்பியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நான் சந்தோஷமாக இருக்கணும் என் உடம்புல இருக்க அணுக்கள் இத்தும் சந்தோஷமாக இருக்குது என்னை சுற்றி இருக்கிறவங்க அத்தனையும் சந்தோஷமாக இருக்காங்க உலகம் ஃபுல்லாக சந்தோஷமாக ஏழு பதினாலு உலகம் சந்தோஷமாக இருக்குன்னு நினைங்க லைஃப் எப்படி மாறுதுன்னு பாருங்க இதே உனோட ஃப்ரெண்ட்ஷிப் பாருங்க சூப்பராக இருப்பீங்க சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்